உலரீதியான அதி அதிசிறந்த தீர்வு மெடிகேஷன் அல்ல மெடிடேஷன் மருந்துகள் அல்ல தியானம் இதனை திக்ர் அவுராத் என்று நாம் சொல்லுவோம் திலாவத்துர் குர்ஆன் அமல் இபாதத் என்று சொல்லுவோம் அலாபி திக்ர் இல்லாஹி தத்மையின் உள் குழுப் என்ற இளைஞர்களுக்கு பதற்றம் இருக்கிறது வாழ்க்கை பற்றி பயம் இருக்கிறது எதிர்காலத்தை பற்றிய பயம் இருக்கிறது சமூக அங்கீகாரம் தனக்கு கிடைக்குமோ இல்லையோ என்ற அச்சம் இருக்கிறது படிப்பில் அறிவுத்துறையில் என்னால் முன்னேற்றம் காண முடியுமோ முடியாதோ என்ற பயம் இருக்கிறது பரீட்சைகளிலே சிறந்த பெருபேர்கள் கிடைக்குமோ இல்லையோ என்ற பயம் இருக்கிறது எனது எதிர்கால குடும்ப வாழ்க்கை எவ்வாறு அமையுமோ என்ற பயம் இருக்கிறது வாழ்க்கை துணை எப்படி அமையுமோ என்ற அச்சம் பயம் இருக்கிறது இதன் விளைவாக நிறைய இளைஞர்கள் யுவதிகள் கவலைகளை சுமந்த வண்ணம் இருக்கிறார்கள் போதாக்குறைக்கு இவர்கள் நவீன சாதனங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த சோஷியல் மீடியா இவற்றுக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள் ஃபேஸ்புக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள் இங்கே இவர்கள் நியாயமான மன அழுத்தங்களுக்கு உட்படுகிறார்கள் இரவிலே நீண்ட நேரம் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அனாவசியமான செய்திகளை வாசிக்கிறார்கள் அனாவசியமான உறவுகளை கொள்கிறார்கள் இவற்றின் விளைவாகவும் பல்வேறு உளரீதியான பிரச்சனைகளுக்கு இன்றைய இளைஞர்கள் யோதிகள் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் வீட்டுக்கு வீடு வாசற்படி என்று சொல்வார்கள் எல்லா இடங்களிலும் இத்தகைய உடரீதியான பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட இளைஞர்களை யுவதிகளை நாம் பார்க்கிறோம் அடுத்த தலைமுறை குட்டிச்சுவராக போய்விடுமோ என்ற ஒரு ஒரு பயங்கரமான நிலை இன்று உருவாகியிருக்கு இது உலகளாவிய ஒரு பிரச்சினை நமது நாட்டிலும் நமது சமூகத்திலும் கூட இந்த பிரச்சனையை நாம் பார்க்கிறோம் இதற்கு இஸ்லாம் முன்வைக்கிற தெளிவான தீர்வு அதுதான் காத்திரமான தீர்வு அதுதான் நடைமுறை சாத்தியமான தீர்வு ஆன்மீக ரீதியான வழிகாட்டல் எங்கு ஆன்மீகம் இருக்குமோ ஆரோக்கியமான ஆன்மீகம் இருக்குமோ ஈமான் இருக்குமோ ஆழமான ஈமான் இருக்குமோ இறையச்சம் இருக்குமோ ஆழமான இறையச்சம் இருக்குமோ நான் குறிப்பிட்ட திக்ரும் ஔராதம் இருக்குமோ அமலும் இபாதத்தும் இருக்குமோ திலாவத்தில் குரான் இருக்குமோ அங்கே கண்டிப்பாக இத்தகைய மன அழுத்தம் மன இறுக்கம் மனக்கவலை பிரச்சனைகள் பிரச்சினைகள் மனோரீதியான வியாதிகள் மிக மிக குறைவாக இருக்கும் என்பதை இஸ்லாமிய அறிஞர்கள் மாத்திரமல்ல இன்று மனோதத்துவ மருத்துவத்தில் முன்னோடிகளாக கருதப்படுகின்ற டேல் கானேஜி கால் ஜூங் போன்ற மிகப்பெரிய அறிஞர்கள் கூட இதனை அழுத்தமாக சொல்லியிருக்கிறார்கள் அதாவது எந்தொரு மருந்தினாலும் சிகிச்சையினாலும் உள வியாதிகளுக்கு தீர்வு வழங்க முடியாது ஆனால் ஆராதனை பிரார்த்தனை வணக்கம் தியானம் இவற்றுக்கூடாக அதிகமான உளநோய்களுக்கு அற்புதமாக தீர்வு வழங்க முடியும் என்ற கருத்தை அத்தகையவர்கள் மிக தெளிவாகவே முன்வைத்திருக்கிறார்கள் உதாரணமாக டேல் காணேஜியுடைய ஸ்டாப் uh, worrying அண்ட் ஸ்டார்ட் லிவிங் என்ற நூலை வாசித்தால் அதே போல ஏனைய பிற்பட்ட கால மனோதத்துவ மருத்துவர்களுடைய ஆக்கங்களை நீங்கள் வாசித்தால் மிக தெளிவாகவே அவர்கள் இந்த உண்மையை சொல்லியிருக்கிறார்கள் எனவே அந்த வகையில் ஒரே ரெமடியாக இன்றைய இளைஞர்கள் யுவதிகள் இன்றைய இந்த லைஃப் ஸ்டைல் காரணமாக இந்த மெட்டீரியலிசத்துடைய தாக்கத்தின் காரணமாக இந்த சடவாத சிந்தனையின் செல்வாக்கின் காரணமாக உலக மோகத்தின் காரணமாக மிக கடுமையாகவே பாதிக்கப்பட்டு மன அழுத்தத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள் அவர்களை இந்த நிலைந்து காப்பாற்றுவதற்கு ஒரே வழி அவர்களை ஆன்மீக ரீதியாக வழிப்படுத்துவதான்னு சுருக்கமாகச் சொல்ல முடியும்